गुड मॉर्निंग इनकी वह नम्बर फसी मैथमेटिक्स पेपर वह मल्टी पर्सन डिसीशन मेकिंग प्रॉब्लम इन सेक्शन प्रॉब्लम वह पाकपर ओकेवा सो प्रॉब्लम अब अस्यूम दट ईच इंडिविजुअल ऑफ ए ग्रूप ऑफ एट डिसीशन मेकर्स has the total preference ordering PI on a set of alternatives x is equal to w x y z as follows p1 gradu enaduna w x y z p2 p5 idu rendume vande z y x w adha maadhiri p3 um p7 um w x w y z P4 P8 வந்து W Z X Y P6ங்கிறது வந்து Z W X Y then use the fuzzy multi person decision making problem to determine the group decision so இது வந்து யுனிவர்சிட்டில கேட்டிருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான question ஓகேவா சோ எட்டு பேரோட பிரெஃபரன்சஸ் வந்து கொடுத்திருக்காங்க எது பெஸ்ட் அப்படினு கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க सो नम्म फर्स्ट एना चाहिए अब W X Y Z अब नालु कॉम्बिनेशन सो W X Y Z सो टेबल वंदु इदा मादरी वरुमा सो इदला W W X X Y Y Z Z वंदु जीरो इदु पोह मिच्च वैल्यूस नम्म कैलकुलेट पननुमा सो एप्पडी कैलकुलेट पननु N of W X ना इन्नदु W followed by X எதெல்லாம் அப்படினு பார்க்கணும் so W followed by X வந்து P1 ல W க்கு அடுத்து தான் X வருது P2 ல ஆனா அப்படி வரல P3 ல பார்த்தோனாலும் வந்து W க்கு அப்புறம் வந்து Xங்கிறது வந்து வரல ஆனா P4 P8 ல வந்து W க்கு அப்புறம் தான் வந்து X வருது அதுக்கு அப்புறம் P6 லியும் வந்து W க்கு அப்புறம் தான் X வருது அப்ப எது எதுல வருது P1 P4, P8, P6 லலாம் W க்கு அப்புறம் தான் X வருது ஸோ அதனால் இதனோட டோட்டல் வந்து 4 மொத்தம் 8 பேர் 8 ஆர்டர் ப்ரெஃபரன்சஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ 4/8 போடணும் அப்போ 0.5 அப்படின்ட்டு வரும் ஸோ நெக்ஸ்ட்டு W ஃபாலோடு பை Y எதுலலாம் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும் ஸோ W ஃபாலோடு பை Yங்கிறது வந்து P1 வந்து இருக்குது அப்புறம் W ஃபாலோடு பை ஃபை வந்து P2 P5 வந்து இல்லை W ஃபாலோடு பை Yங்கிறது வந்து P3 P7 இருக்குது P4 P8 வந்து இருக்குது அதே மாதிரி P6 வந்து இருக்குது அப்போ W ஃபாலோடு பை Y அப்படிங்கிறது வந்து P1, P3, P7, P4, P8, P6 இவ்வளோத்துலேயும் வந்து இருக்குது அப்போ மொத்தமாக இருக்கக்கூடியது வந்து 6 எலமெண்ட்ஸா அப்போ 6/8 அப்படின்ட்டு போட்டோம்னா 0.75 அப்படின்ட்டு வரும் ஸோ நெக்ஸ்ட்டு என் ஆஃப் W Z பார்ப்போம் W Z னா W ஃபாலோடு பை Z ஸோ W ஃபாலோடு பை Z வந்து P1 வந்து இருக்குது P2 P5 இல்லை P3 P7 இருக்குது P4 P8 இருக்குது அந்த மாதிரி வந்து P6 இல்லை ஸோ அப்போ நம்ம W ஃபாலோடு பை Zங்கிறது வந்து P1 P3 P7 P4 P8 இவ்வளோத்துலேயும் வந்து இருக்குது ஸோ மொத்தம் 5 அப்போ 5/8 போடணும் ஸோ 5/8 அப்படின்ட்டு போடும்போது நமக்கு 0.625 அப்படின்ட்டு கிடைக்கும் ஸோ இதை மாதிரி நான் ரிமைனிங் வேல்யூஸும் கொடுத்துருக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க என் ஆஃப் XWங்கிறது வந்து P2, P5, P3, P7 இருக்கும் என் ஆஃப் XYங்கிறது வந்து P1, P3, P7, P4, P8, P6 இதில்லாம் வந்து இருக்கும் ஸோ இதை மாதிரி எல்லா செட்டுக்குமே வந்து நான் தனித்தனியாக இப்படி வந்து எழுதி வச்சுருக்கிறேன் எழுதி வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கிறேன் ஓகேவா இங்கே 3 இந்த 2 இது எல்லாமே இந்த டோட்டலை வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது ஸோ போட்டாச்சு அப்படின்னா இந்த வேல்யூஸ் நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்குல்ல இந்த ஆன்சரை தான் வந்து நான் இங்கே டேபுலேஷனாக வந்து கொடுத்துருப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் Z,Y-ஓட ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னது வந்திருக்கு அப்படின்னா வந்து 0.625 வந்திருக்கு Z,Y-ங்கிறது டேபிளில் இசட் இங்கே இருக்குது Y இங்கே இருக்கா அப்போ Z,Y-க்கு ஆன்சர் வந்து 0.625 அப்படின்ட்டு கொடுத்துக்கலாம் ஸோ நான் கால்குலேட் பண்ண வேல்யூவை வச்சுக்கிட்டு இந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம போட்டுடலாம் ஓகேவா W W X X Y Y Z Z எல்லாமே 0 இதை தவிர மிச்ச வேல்யூஸ் வரும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா வந்து ஆல்ஃபா கட் வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ ஆல்ஃபா கட் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே என்னென்ன வேல்யூஸ் வந்து
ஃபஸ்ட்டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0.1 தானே ஆல்ஃபா கட்டு, ஏன்னா ஃபஸினாலே. அப்போ 1 கட் ஆஃப் எஸ் பார்ப்போம். 1 கட் ஆஃப் எஸ்னா டெஃபினிஷன் படி என்னது, என் ஆஃப் எக்ஸ் ஐ கம்மா எக்ஸ் ஜே இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஆனால் இந்த டேபிளில் வந்து 1 விட பெரிய வேல்யூ எதுவுமே இல்லை, அதனால அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லிடலாம்னா வந்து எம்டி அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 0.75 கட்டு பார்ப்போம். 0.75 கட் ஆஃப் எஸ்னா என்னது, 0.75 விட பெரிய எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு. அப்போது ஃபஸ்ட்டு ரோ வந்து டபிள்யூவா, அப்போது டபிள்யூ கமா ஒய் எக்ஸ் கமா ஒய் இது ரெண்டும் தான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா டபிள்யூ கமா ஒய்யும் எக்ஸ் கமா ஒய்யும் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம எழுதியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 0.625 கட்டுக்கு பார்ப்போம். 0.625 கட்டுனா 0.625 விட பெருசு எதெல்லாம் பார்க்கணும். ஸோ இது ரெண்டும் 0.625 விட பெருசு, இது 0.625 விட பெருசு, இது ரெண்டும் 0.625க்கு ஈக்குவல். ஸோ அப்போ இந்த அஞ்சு எலமெண்ட்டும் வந்து இதில் வரும். ஸோ அதனால 0.625 கட் ஆஃப் எஸ்ஸுங்கிறது வந்து இந்த அஞ்சு எலமெண்ட்டை வந்து நம்ம எழுதியிருப்போம். நெக்ஸ்ட்டு 0.5 கட் ஆஃப் எஸ் பார்க்கணும். 0.5 கட் ஆஃப் எஸ்னா 0.5 விட பெருசு எது அப்படின்ட்டு பார்க்கணும். 0.5 விட பெருசாவோ ஈக்குவலாவோ அப்படின்ட்டு பார்த்தோம்னா இந்த மூணு எலமெண்ட் வரும், இந்த ரெண்டு எலமெண்ட் வரும் 5. 0.5 விட பெருசுனா இந்த ரெண்டு வரும் 7. ஓகேவா? அப்போ 0.5 கட் ஆஃப் எஸ்ல வந்து இந்த 7 எலமெண்ட்ஸ் வரும். ஸோ 0.5 கட் ஆஃப் எஸ்ல வந்து இந்த 7 எலமெண்ட்ஸை வந்து நம்ம எழுதியிருப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 0.375 கட் ஆஃப் எஸ் கண்டுபிடிச்சிடலாம். 0.25 கட் ஆஃப் எஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். ஸோ எழுதுனதுக்கப்புறம் வந்து எக்ஸ் கிராஸ் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் கிராஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் போன கிளாஸ்லேயே சொன்னேன்ல, எக்ஸுங்கிறது வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட்டுங்கிற 4 எலமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு பேர் பேராக எழுதும் போது டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் ஒரு பேர் எழுதிக்கலாம், டபிள்யூ எக்ஸ் இசட் ஒய் ஒரு பேர் எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டபிள்யூ ஒய் எக்ஸ் இசட் ஒரு பேர் எழுதலாம், டபிள்யூ ஒய் இசட் எக்ஸ் ஒரு பேர் எழுதலாம், நெக்ஸ்ட்டு டபிள்யூ இசட்டு எக்ஸ் ஒய் ஒரு பேர் எழுதலாம், டபிள்யூ இசட்டு ஒய் எக்ஸ் ஒரு பேர் எழுதலாம். அப்போது ஃபஸ்ட்டு பிளேஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எத்தனை காம்பினேஷன் கிடைக்கும்னா மொத்தம் 6 காம்பினேஷன் கிடைக்குது. அப்போ டபிள்யூ ஃபஸ்ட்டு ப்ளே டபிள்யூவை ஃபிக்ஸ் பண்ணும்போது 6 காம்பினேஷன் கிடைக்கிற மாதிரி எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணால் 6 காம்பினேஷன் கிடைக்கும், ஒய்யை ஃபிக்ஸ் பண்ணால் 6 காம்பினேஷன் கிடைக்கும், இசட்டை ஃபிக்ஸ் பண்ணால் 6 காம்பினேஷன் கிடைக்கும். அப்போ எக்ஸுங்கிறது வந்து டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் அப்படின்ட்டு இருந்தால், அப்போ எக்ஸ் கிராஸ் எக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மொத்தம் 24 எலமெண்ட்ஸ் வந்து கிடைக்கணும். ஓகேவா? ஸோ அந்த 24 எலமெண்ட்ஸை தான் நான் இங்கே எழுதியிருப்பேன். ஸோ வேணா வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எழுதிக்கோங்க. 24 இல்லை, நீங்கள் எழுதிட்டு நான் கொடுத்துருக்குற இந்த எலமெண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ரோல ஃபுல்லாக டபிள்யூவை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன், செகண்ட் ரோல எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன், தேர்டு ரோல ஒய்யை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன், லாஸ்ட் ரோல வந்து இசட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நான் சொன்ன ஆர்டர்லேயே நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை கிராஸ் செக் பண்ணிக்கிறது வந்து ஈஸி. ஓகேவா? ஸோ டபிள்யூக்கு 6 எலமெண்ட், எக்ஸுக்கு 6 எலமெண்ட், ஒய்க்கு 6 எலமெண்ட், இசட்டுக்கு 6 எலமெண்ட். ஸோ எழுதுனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த அல்ஃபா கட்டை வச்சுக்கிட்டு கிறிஸ்ப் கட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ கிறிஸ்ப் கட் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ 1 கட் ஆஃப் எஸ் வந்து எம்டி அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக 1 கட் ஆஃப் கிறிஸ்ப் செட்டில் வந்து எக்ஸ் கிராஸ் எக்ஸ் அந்த 24 எலமெண்ட்ஸ் வந்து அப்படியே வந்துடும். ஓகேவா? அது எம்டியாக இருக்கிறதுனால. ஸோ இப்போ 0.75 கட்டுனா 0.75 கட்டில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னா டபிள்யூ ஒய் எக்ஸ் ஒய் அப்படின்ட்டு இருக்குதா? அப்போ இந்த 24 எலமெண்ட்டில் டபிள்யூக்கு அப்புறம் ஒய் எக்ஸுக்கு அப்புறம் ஒய் எது இதில் வருது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டபிள்யூக்கு அப்புறம் ஒய் எக்ஸுக்கு அப்புறம் ஒய் வந்து இதில் வருது. டபிள்யூக்கு அப்புறம் ஒய் எக்ஸ்க்கு அப்புறம் ஒய் இதில் வரலை, இதில் வரலை, இது டபிள்யூக்கு அப்புறம் ஒய் எக்ஸ்க்கு அப்புறம் ஒய் இதில் வருது ரெண்டு. ஓகேவா? ரெண்டு சொல்லியிருக்கிறோம், டபிள்யூக்கு அப்புறம் ஒய் எக்ஸுக்கு அப்புறம் ஒய் இதில் வருது, இதில் வரலை, இதுலேயும் வரலை, டபிள்யூக்கு அப்புறம் ஒய் ஒய்க்கு அப்புறம் எக்ஸ்னு வருது, அப்போ இது கிடையாது. அப்போ மூணு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா?
மூணு சொல்லியிருக்கிறோம். ஸோ இது எதுவுமே வந்து வராது. இதில் பார்த்தோன்னா டபிள்யூக்கு அப்புறம் ஒய்இ, எக்ஸ்க்கு அப்புறம் ஒய்இன்னு பார்த்தோன்னா இதுவும் எதுவுமே வரலை. அப்புறம் டபிள்யூக்கு அப்புறம் ஒய்இ, எக்ஸ்க்கு அப்புறம் ஒய் பார்த்தோன்னா இது ஒன்று வருது, நாலாச்சு. டபிள்யூக்கு அப்புறம் ஒய், எக்ஸ்க்கு அப்புறம் ஒய்னா இதுவும் வரும், அஞ்சு ஆச்சு. இது ரெண்டுமே வந்து வராது, அஞ்சாச்சா. டபிள்யூக்கு அப்புறம் ஒய், எக்ஸ்க்கு அப்புறம் ஒய்னா இது வராது, இதுவும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது, அஞ்சு வருது. அப்போது அப்போ டபிள்யூக்கு அப்புறம் ஒய், எக்ஸ்க்கு அப்புறம் ஒய் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எழுதணும் அப்படின்னா நான் கூட வருது. இங்கே பாருங்கள், இதுவும் டபிள்யூக்கு அப்புறம் ஒய்இ, எக்ஸ்க்கு அப்புறம் ஒய்இ, இதுலேயும் டபிள்யூக்கு அப்புறம் ஒய், எக்ஸ்க்கு அப்புறம் ஒய்இ, இதுலேயும் டபிள்யூக்கு அப்புறம் ஒய்இ, எக்ஸ்க்கு அப்புறம் தான் ஒய் இருக்குது. ஸோ இதுலேயும் டபிள்யூக்கு அப்புறம் ஒய், எக்ஸ்க்கு அப்புறம் ஒய் இருக்குது, இதுலேயும் டபிள்யூக்கு அப்புறம் ஒய்இ, எக்ஸ்க்கு அப்புறம் ஒய் இருக்குது. இதில் பார்த்தாலும் டபிள்யூக்கு அப்புறம் ஒய், எக்ஸ்க்கு அப்புறம் ஒய்இ, இதுலேயும் டபிள்யூக்கு அப்புறம் ஒய், எக்ஸ்க்கு அப்புறம் ஒய் இருக்குது. ஸோ இதுலேயும் டபிள்யூக்கு அப்புறம் ஒய், எக்ஸ்க்கு அப்புறம் ஒய் இருக்குது. ஸோ ஓகேவா, அப்போது 0.75 கட் ஆஃப் எஸ்ஸை வச்சுக்கிட்டு 0.75 கட் ஆஃப் ஓவை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 0.625க்கு பார்ப்போம். ஸோ 0.625 கட் அப்படின்ட்டு பார்க்கும்போது அது எதெல்லாம், இந்த ஏழு கண்டிஷனையும் வந்து அஞ்சு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னதுலாம், டபிள்யூஒய், எக்ஸ்ஒய், டபிள்யூஇசெட், அப்புறம் இசட் எக்ஸ், இசட் ஒய், இந்த அஞ்சு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம எழுதணும். அப்புறம் அதாவது டபிள்யூக்கு அப்புறம்தான், டபிள்யூக்கு அப்புறம்தான் ஒய் வரணும், எக்ஸுக்கு அப்புறம்தான் ஒய் வரணும். இப்படி சொல்லிடுவோமே, ஈஸியாக சொல்கிறதா இருந்தால் டபிள்யூக்கு அப்புறம்தான் வந்து ஒய்யும் இருக்கணும், இசட்டும் இருக்கணும், இசட்டுக்கு அப்புறம்தான் வந்து எக்ஸ் இருக்கணும், இசட்டுக்கு அப்புறம்தான் ஒய் இருக்கணும் அப்படின்னா இப்படி இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸுக்கு அப்புறம்தான் வந்து ஒய் இருக்கணும் அப்படின்னா இப்படி இருக்கலாம். ஸோ அப்போது இந்த வேல்யூ பாருங்கள், டபிள்யூ இசட் எக்ஸு ஒய் பாருங்கள், டபிள்யூக்கு அப்புறம்தான் ஒய் இருக்குது, எக்ஸுக்கு அப்புறம்தான் ஒய் இருக்குது, டபிள்யூக்கு அப்புறம்தான் வந்து இசட் இருக்குது, இசட்டுக்கு அப்புறம்தான் எக்ஸ் இருக்குது, இசட்டுக்கு அப்புறம்தான் ஒய் இருக்குது. அப்போ டபிள்யூ இசட் எக்ஸ் ஒய் இந்த எலமெண்ட் வந்து இந்த அஞ்சு கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இந்த அஞ்சு கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வேறு எலமெண்ட் கிடைக்குமா அப்படின்ட்டு பார்த்தோன்னா கிடைக்காது. டபிள்யூ இசட் எக்ஸ் ஒய் இது மட்டும்தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை தவிர வேறு எந்த எலமெண்ட்டுமே அஞ்சு கண்டிஷனையும் ஒரே நேரத்தில் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அந்த 24 எலமெண்ட்லேருந்து கிடைக்காது. அதனால நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா இதுதான் வந்து 0.625 கட் ஆஃப் எஸ் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம இதோட ப்ரொசீஜர் முடிஞ்சது. ஏன்னா ஒரே ஒரு எலமெண்ட்டு மட்டும்தானே கிடைச்சிருக்குது. ஸோ ஒரு எலமெண்ட் கிடைக்கிற வரைக்கும் தான் நம்ம ஜென்ரலாக வந்து ப்ரொசீஜரை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஒரு எலமெண்ட் கிடைச்சிட்டதுனால இதோட வந்து நம்ம நிப்பாட்டிக்கலாம். நிப்பாட்டினதுக்கப்புறம் பெஸ்ட்டு சாய்ஸுங்கிறது என்னது அப்படின்னா, இது மூணுலேயுமே வந்து இன்டர்செக்ஷன் பார்க்கணும். ஸோ அப்போ இது மூணுலேயுமே இன்டர்செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த எலமெண்ட்டு மட்டும்தான் கிடைக்கும். டபிள்யூ இசட் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற இந்த எலமெண்ட்டு மட்டும்தான் வந்து கிடைக்கும். ஓகேவா, அப்போது கரஸ்பாண்டிங் பெஸ்ட் குரூப் லெவல் ஆர்கியூமெண்ட்டுங்கிறது என்னது அப்படின்னா வந்து 0.625. ஏன்னா 0.625 கட்டுக்கு தானே நமக்கு வந்து ஒரே ஒரு வேல்யூ கிடைச்சிருக்குது. ஸோ ஒரே ஒரு வேல்யூ வந்து எந்த கட்டுக்கு கிடைக்குதோ அந்த கட்டை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா குரூப் லெவல் ஆர்கியூமெண்ட் வேல்யூ அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ குரூப் லெவல் ஆர்கியூமெண்ட் வேல்யூ வந்து 0.625 அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஓகேவா, ஸோ நீங்கள் போன வீடியோவில் போன ப்ராப்ளம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதே ப்ரொசீஜர் தான் வந்து இதுக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ மூணாவது ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, கன்சிடர் 5 டோட்டல் பேக்கேஜஸ், A1, A2, A3, A4, A5 அப்படிங்கிற அஞ்சு பேக்கேஜ் இருக்குது. அந்த அஞ்சு பேக்கேஜ்லேருந்து நம்ம ஒரு பேக்கேஜை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அந்த பேக்கேஜஸ்க்கு காஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,000, 3,000, 10,000, 5,000, 7,000 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மாதிரி அதனோட ட்ராவல் டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 15 hours, 10 hours, 28 hours, 10 hours, 15 hours அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அஸ்யூம் தட் தே ஆர் வியூட் ஆஸ் இன்ட்ரெஸ்டிங் வித் த டிகிரிஸ். ஸோ அந்த பேக்கேஜஸ் எல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குங்கிற வேல்யூ வந்து 0.4, 0.3, 1.0, 0.6, 0.5. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து கமா வரணும், பாயிண்ட் கிடையாது.
ஓகேவா, இன்ட்ரெஸ்டிங்க்கு இந்த ரேட் கொடுத்துருக்காங்க. டிஃபைன் யுவர் ஓன் ஃபசி செட் ஆஃப் அக்செப்டபிள் காஸ்ட். ஸோ அக்செப்டபிள் காஸ்ட்டுக்கு நம்மளே வந்து ஒரு ஃபசி செட்டை வந்து டிஃபைன் பண்ணணும். அண்டு யுவர் ஓன் ஃபசி செட் ஆஃப் அக்செப்டபிள் ட்ராவல் டைம். ஸோ ட்ராவல் டைமுக்கும் நம்மளே ஒரு ஃபசி செட்டை வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ இதை வச்சுக்கிட்டு தென் டிட்டர்மைன் த ஃபசி செட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ட்ராவல் பேக்கேஜ். ஸோ எந்த பேக்கேஜ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணணும். எதை பொறுத்து சூஸ் பண்ணுவோன்னா, ஹூஸ் காஸ்ட் அண்ட் ட்ராவல் டைம் ஆர் அக்செப்டபிள். ஸோ அதனோட காஸ்ட்டும் ட்ராவல் டைமும் வந்து அக்செப்டபுளாக இருக்கணும். ஸோ வித் திஸ் சூஸ் ஒன் ஆஃப் த ஃபைவ் ட்ராவல் பேக்கேஜஸ். ஸோ அதில் வந்து அந்த ஃபைவ் ட்ராவல் பேக்கேஜஸ்லேருந்து வந்து எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, வந்து ஜிங்கிறது தான் வந்து காஸ்ட் அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். C1 C2ங்கிறத வந்து ட்ராவல் டைம் அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்மளே தானே ஃபசி செட்டை வந்து டிஃபைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அக்செப்டபிள் காஸ்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, காஸ்ட் வந்து 0 to 15,000 வரைக்கும் வந்து இருந்துச்சு அப்படின்னா, அதனோட வேல்யூ வந்து 1 × 0.25 × x − 1000 × 1000 − 15. ஓகேவா, 0.025 × x / 1000 − 15, இது கூட 1 ஆட் பண்ணுறது தான் வந்து வேல்யூ அப்படின்ட்டு வச்சுக்கிறோம். அதே எக்ஸ் வந்து 15,000 விட தாண்டிருச்சு அப்படின்னா gx-ஓட வேல்யூ 1, எக்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா gx-ஓட வேல்யூ வந்து 0 அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இந்த அக்செப்டபிள் காஸ்ட்டை வச்சுக்கிட்டு 5 பேக்கேஜஸையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பேக்கேஜ் வந்து 1000 அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்களா, அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1000 அப்படின்ட்டு போடுவோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1000 போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து 0.625 அப்படின்ட்டு கிடைக்கும். 65 கிடையாது, 625 டிவைடட் பை A1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ ரெண்டாவது எக்ஸுக்கு பதிலாக 3000 அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ 3000 அப்படின்ட்டு ரீப்ளேஸ் பண்ணோன்னா நமக்கு ரெண்டாவது வேல்யூ வந்து 0.7 அப்படின்ட்டு கிடைக்கும். மூணாவது எக்ஸுக்கு பதிலாக 10,000 அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 10,000 அப்படின்ட்டு ரீப்ளேஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 0.875 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக 5,000 / 7,000 கொடுத்துருந்தாங்க. 5,000 போடும்போது 0.75 கிடைக்கும், 7,000 போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் 0.8 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இது வந்து அக்செப்டபிள் காஸ்ட்டுக்கு உண்டான டேபிள். ஸோ நெக்ஸ்ட் அந்த மாதிரி வந்து எதை டிஃபைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ட்ராவல் டைமுக்கும் வந்து டிஃபைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ட்ராவல் டைமுக்கு டிஃபைன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, 0.25 × 30 − x அப்படின்ட்டு இந்த செட்டை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராவல் டைம் இன் அவர்ஸ் கொடுத்துருந்தாங்களா, 15, 10, 28, 10, 15 அப்படின்ட்டு. ஸோ இதில் எக்ஸுக்கு பதிலாக 15 போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.375 அப்படின்ட்டு கிடைக்கும். எக்ஸுக்கு பதிலாக 10 அப்படின்ட்டு போடும்போது 0.5, அப்புறம் 28 போட்டால் 0.05, 10 போட்டால் 0.5, 15 போட்டால் 0.375 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அக்செப்டபிள் காஸ்ட்டு, இதுதான் வந்து அக்செப்டபிள் ட்ராவல் டைமு. ஸோ ரெண்டு ஃபசி செட்டை நம்மளாக டிஃபைன் பண்ணிக்கிட்டு இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ இதுலேருந்து பெஸ்ட் பேக்கேஜ் எது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாத்துலேயுமே வந்து கம்மியான வேல்யூ வந்து 0.65, இது எல்லாத்துலேயுமே கம்மி ஓரளவுக்கு மீடியம்ங்கிறது வந்து 0.375. ஸோ அதனால் நம்ம வந்து A1 வந்து நம்ம பெஸ்ட் பேக்கேஜ் அப்படின்ட்டு சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஓகேவா, அப்போ மல்டி பர்சன் டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம், இதை தான் வந்து போன வீடியோலையும் இந்த வீடியோலையும் நம்ம பார்த்தோம். போன வீடியோவில் ஒரு தியரி பார்த்து அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பார்த்துட்டு ஒரு ப்ராப்ளம் ஒன்று பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அதுக்கு அது போன கிளாஸில் பார்த்த அதே ப்ராப்ளம் மாதிரியே வந்து இன்னொரு ஒரு ப்ராப்ளம் பார்த்துருப்போம். ஸோ அது அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ இந்த மூணு ப்ராப்ளமோடு வந்து இந்த மல்டி பர்சன் டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம் இந்த செக்ஷன் வந்து முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் செக்ஷன் வந்து
ஃபாசி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் இந்த செக்ஷன் தான். ஓகேவா? ஸோ இந்த செக்ஷனும் முடிஞ்சதுன்னா இந்த ஃபிஃப்த் யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஃபாசி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஏற்கனவே நீங்கள் ஓஆரில் வந்து எல்பிபி வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அதே அது கிராஃபிக்கல் மெத்தட் வந்து படிச்சிருப்பீங்களா ஓஆரில் லீனியர் ப்ரோக்ராமிங்கில், அதே ப்ரொசீஜர் தான் வந்து இங்கே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னா வந்து இது ஈஸியாக நீங்கள் வந்து போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அப்போது இது வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு செஷன் கிளாஸில் வந்து லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்.